வணக்கம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து கர்ணக்கிழங்கு குழம்பு. அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதுக்கு வந்து கர்ணக்கிழங்கு பிடிகர்ணன்னு சொல்லுவோம், அதை அவிச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள், தென் மல்லித்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் தக்காளி அண்ட் உப்பு, புளி கரைச்சது. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம் இதான் போட்டு தாளித்து நம்ம அந்த குழம்ப பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய், ஸோ ஒரு டீஸ்பூன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் சூடு வரோட்டி கடுகு முதல்ல போடுவோம். கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் போடலாம். கடுகு கொஞ்சம் பொரியோட்டி உளுந்தம்பருப்பெல்லாம் போடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு, ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம், ஒரு குவார்டர் டீஸ்பூன் மிளகு, குவார்டர் டீஸ்பூன் வெந்தயம். இந்த உளுந்தம்பருப்பு செவக்கட்டும், ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறும். மாறும்போது கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் போட்டுக்கலாம். இதோட பூண்டு சேர்த்துடலாம். ஒரு 7-8 பல்ல போட்டிருக்கேன் பூண்டு. இது ரெண்டும் கொஞ்சம் வதம் கொட்டி தக்காளி ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் நிறைய கால்சியம் இருக்குது, பூண்டும் டைஜஷனுக்கெலாம் நல்லது. ஸோ யூஸ்வலாக இந்த புளி குழம்புக்கு பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்க்குறது. இப்போ தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இதோட தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், சீக்கிரம் வதங்கும். அந்த ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு வரும் தக்காளி, அதனால் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி வதங்கியிருக்கு. இதில் இந்த கட் பண்ண கர்ணக்கிழங்கை இதோட ஆட் பண்ணுறேன். கர்ணக்கிழங்கு வந்து குக்கரில் ஒரு 2 விசில் மட்டும் வச்சேன், கூட விசில் வச்சோம்னா குழஞ்சிரும். ஸோ 2 விசில் வச்சு எடுத்துட்டு ஆரோட்டி தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். தனி மிளகாத்தூள் இதில் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். இது மல்லித்தூள் இதில் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். இதையும் ஒரு 2 வதக்கிட்டு புளி ஊற்றுங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றுறேன். இது மட்டும் பத்தாது, ஸோ இதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வத்த விடணும். இப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு, இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெட் ஆன் ஃபுட்டீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.